முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கு ஜெய் சில பிரபா அதுக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நான்கு அத்தியாயம் இருபத்தி மூன்று பிரிருது மகாராஜா வீடு பேறு அடைதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது சனத்குமாரோ பகவான் பரம் யோகம் தேனைவ புருஷம் அபஜத் புருஷர் ஷபம் பை சனத் மீனிங் சனத்குமார சனத்குமாரர் பகவான் மிக சக்தி வாய்ந்த யத் எது ஆக கூறினார் ஆத்தியாத்மிகம் வாழ்க்கையின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பரம் உயர்ந்த யோகம் யோக சித்தி தேன அதனால் ஏவ உறுதியாக புருஷம் பரமபுருஷர் அபஜத் வணங்கப்படுதல் ருஷப மனிதரில் சிறந்தோன் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு மனிதரில் சிறந்தவரான பிரது மகாராஜா சனத்குமாரரால் அறிவுறுத்தப்பட்ட ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பாதையை பின்பற்றினார் அதாவது அவர் முழு முதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரை வழிபட்டார் என்பதே ஆகும் பற்பன் பைஷில பிரபுபா ஜெயசில பிரபாத் இந்த ஸ்லோகம் மகாராஜா பிரது சனத்குமாரர் அறிவுறுத்தியபடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கே பிராணாயாம யோக முறையினை பிரது மகாராஜா பயிற்சி செய்தார் என்று தெளிவாக குறிப்பிடுகிறது இந்த ஸ்லோகத்தில் வரும் புருஷம் அபஜத் புருஷர் ஷப என்னும் வார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் புருஷர் ஷப என்னும் சொல் மனிதரில் சிறந்தவர் என்னும் பொருளில் பிரது மகாராஜாவை குறிக்கிறது புருஷம் என்பது முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரை குறிப்பிடுகிறது இதன் முடிவு மனிதர்கள் அனைவரிலும் சிறந்த மனிதர் பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டவர் என்பதாகும் ஒரு புருஷர் வணங்கப்படுபவர் மற்றொரு புருஷர் வணங்குபவர் ஆவார் என்பதையே இது குறிப்பிடுகிறது வணங்கக்கூடிய புருஷர் உயிர் பரமபுருஷ பகவானோடு ஒன்றாக வேண்டும் என்று நினைக்கிறது அது எளிதில் குழப்பமடைந்து அறியாமை இருட்கடலில் வீழ்கிறது வணங்கக்கூடிய புருஷ உயிர் அதாவது ஆத்மா பரம புருஷ பகவானோடு ஒன்றாக வேண்டும் என்று நினைக்கும்போது போது எளிதில் குழப்பமடைந்து அறியாமை இருட்கடலில் வீழ்கிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் பனிரெண்டாவது பதத்தில் கூறுகிறார் நான் உட்பட இந்த யுத்தகலத்தில் அணிவகுத்து நிற்கும் எல்லோரும் இதற்கு முன்பும் இருந்தவர்களே இனிமேலும் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களே என்று கூறுகிறார் ஆகையினால் இந்த இரண்டு புருஷர்களுமே அதாவது உயிர்கள் மற்றும் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் இருவருமே என்றும் தங்களுடைய தனித்தன்மைகளை இழப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாவை உணர்ந்த ஒருவன் பகவானின் பக்தி தொண்டில் தொடர்ந்து இந்த பிறவியிலும் இருப்பான் இனி அடுத்து வரும் பிறவிகளிலும் இருப்பான் உண்மையில் பக்தர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிற்கும் இடையே எந்தவித வித்தியாசமும் இல்லை இம்மையில் அதாவது இப்போது ஒரு புதிய பக்தர் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டில் பயிற்சி பெற்றார் என்றால் மறுமையிலும் அதாவது மறு உலகமான வைகுண்ட லோகத்தை அடைந்து பரமபுருஷ பகவானுக்கு அதே பக்தி தொண்டை செய்பவராகவே விளங்குவார் புதிய பக்தருக்கு கூட பக்தி தொண்டானது பிரம்ம பூயாய கல்பதே என்றே கருதப்படுகிறது பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டானது பௌதீக செயலாக கருதப்படுவது இல்லை பிரம்மபூத தலத்தில் ஒரு பக்தன் செயல்படுவதால் அவன் ஏற்கனவே விடுதலை பெற்றவன் ஆவான் ஆகையினால் அவன் பிரம்மபூதா நிலையினை அடைவதற்கு எந்தவித யோக பயிற்சியிலும் ஈடுபட தேவையில்லை ஒரு பக்தன் தன் ஆன்மீக குருவின் கட்டளைகளை சிறமேல் தாங்கி ஒழுங்குமுறை விதிகளை ஒழுங்காக கடைபிடித்து மகா மந்திரத்தை தூய்மையோடு ஜபிப்பான் என்றால் அது அவன் பிரம்மபோத நிலையை ஏற்கனவே அடைந்துவிட்டதாக முடிவு செய்யப்பட வேண்டும் ஸ்ரீமத் கீதை பதினான்காவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் இதை உறுதி செய்கிறது மாம்சயோசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதி பிரம்ம பூயாய கல்பதே எவன் ஒருவன் எந்தவித சூழ்நிலைகளினாலும் பாதிக்கப்படாமல் முற்றிலும் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறானோ அவன் ஜட இயற்கையின் குணங்களை கடந்து பிரம்ம நிலையை அடைகிறான் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நான்கு அத்தியாயம் இருபத்தி மூன்று பிரது மகாராஜா வீடு பேறு அடைதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்து இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்